வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் விளாக். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வெளியெலாம் போய் கடையில் வந்து மற்ற கீரை விதைகள்லாம் வாங்கலாங்க. ஆனால் பட் ஆனால் மணத்தக்காளி விதை கீரை விதை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க, ரொம்ப ரேரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிடைக்கும். இதனுடைய விலை ஒரு கிலோ வந்து 8000 ரூபாலேருந்து 10000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ரேரு. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் சரி, நம்ம வீட்டு தோட்டத்துலையும் சரி, இந்த குருவிகள் மூலிமா, காக்கா மூலிமா, இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை விதைகள் கீரைகள் வந்து தன்னால் விழுந்து முளைஞ்சிருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பழங்கள் இருக்கும்போது அதை நம்ம விதைகள் சேகரித்து வச்சுக்கணுங்க. இந்த பழங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் அப்படியே பிரித்து சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட என் மாடி தோட்டத்தில் போய் நான் இந்த பழங்களை பிரித்து சாப்பிடுவேன். சரி ஓகே, இது வந்து நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி முளைக்கும் போது அந்த முளைக்கிற கீரையிலேருந்து இது வந்து தன்னால் முளைஞ்சது தாங்க. இது அந்த கீரையிலேருந்து நம்ம விதைகளை சேகரித்து வச்சுப்போம். நண்பர்கள் யாரா கேட்டால் ஒரு சிட்டிக்கு விதை கொடுத்தா போதும். அவங்க வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்தாலே அதில் வந்து 100 விதைகள் இருக்கும். இந்த விதைகளை சேகரித்து ஒரு வீடியோ கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். நிறைய பழம் கிடச்சிது. என் பையனும் நானும் எவ்வளோ பழங்கள் சேகரிக்க முடியுமோ சேகரிச்சுட்டு அதில் கொஞ்சம் பாதி தின்னுடுவோம். தின்னுட்டு மிச்ச பழத்தை வந்து சேகரிச்சிட்டோம். இந்த மணத்தக்காளி பழத்தெல்லாம் வெறும் வயிற்றுலேயே காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிற்று புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க. இந்த கீரையில் இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மணத்தக்காளி பழத்தை பிரித்து அந்த பழத்தை அப்படியே நம்ம புழிஞ்சி ஒரு கீரை குரோ பேக்கில் வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 முறை அறுவடை பண்ண வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. மேலே ஹை பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம பழத்தை அப்படியே பிழிஞ்சி விட்டாலே போதுங்க. ஏன்னா இப்படி ஒரு மெத்தடில் யாருமே வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாபு ஆர்கானிக் கார்டனில் அந்த சேனலில் அந்த வளர்த்த ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் சேகரித்த பழம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிக்கிங்க. ஒரு குண்டு கிணத்துல கொட்டிட்டு அந்த கிணத்துல தண்ணியை ஊற்றி அந்த பழத்தை நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சிங்க. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு வத்தல் மாதிரி ஆகிடுங்க. அதுலேருந்து நம்ம விதை சேகரிக்கிறதுக்கு கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பழத்தை நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதை தண்ணி ஊற்றி நல்லா அப்படி கசக்குனீங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே அதுலேருந்து வெளியே வருங்க. அந்த மாதிரி எவ்வளோ கசக்க முடியுமோ நல்லா கசக்கி எடுத்துக்குங்க. அந்த தண்ணியிலே எல்லா விதையுமே வந்துடும். நல்லா நம்ம பிசைஞ்சி எடுத்தோம் இல்லையா, அந்த விதைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தண்ணி வடிகட்டுவோம் இல்லையா, வடிகட்டி, அந்த வடிகட்டி மூலிமா வடிகட்டிக்குங்க. ஏன்னா இது விதைகளே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வடிகட்டி வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுல வடிகட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே கீழே வந்துடும். தண்ணி வடிகட்டுற வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க. பார்த்தீங்களா எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள். அது மட்டும் விதைகள் கிடையாதுங்க, கீழே அந்த இது உள்ள அந்த தோலில் நிறைய விதைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம எவ்வளோ புழிய முடியுமோ நல்லா டைட்டாக புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. புழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலேயே அந்த விதைகள் எல்லாமே நல்லா அந்த ஃபில்டர்லேயே தங்கிடும். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம செடிகளுக்கு ஊற்றுங்க. ஆனால் நம்ம உண்மையிலே நல்ல தண்ணியில் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சாரை கூட நம்ம குடிக்கலாங்க. ஏன்னா அந்த சாரில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம உடம்புக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கட்டியாக கிடைக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு முறை நம்ம தண்ணியில் ஊற்றி அதை பிழிணுங்க. அந்த இப்போ ஃபில்ட்ரு வடிகட்டுறதுலேயே நிறைய விதைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தண்ணி ஊற்றி கழுவி அந்த விதைகளாத்தையும் எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் அதில் கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட அதிலேயே ஒரு 100 விதைகள் இருக்குங்க. மறுபடியும் இன்னொரு முறை தண்ணியை நல்லா ஊற்றி கலக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. அந்த கருப்பு தோலில் ஒட்டிக்கிட்டு இருக்க விதை எல்லாமே வெளியே வந்துடுங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ண அந்த கட்டியை அப்படியே அதில் கொட்டி விடுங்க. எதனா ஒரு முரத்துலையோ இல்லை எதனா ஒரு தட்டுலையோ கொட்டி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ஃபில்ட்ரை தட்டி விட்டுக்குங்க. அதில் இருந்தாலும் நிறைய விதைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை முடிஞ்ச அளவுக்கு கையில் அப்படியே எடுத்து போட பாருங்கள். எடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த கட்டியாக இருக்கிறத எல்லாத்தையுமே உடச்சி அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும். அவ்வளோதாங்க, முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இது காய வேண்டியது மட்டும்தான் வேலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா டைரெக்ட் வெயிலில் எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல வெயில் அடிச்சுது அப்படின்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour காஞ்சாலே போதுங்க. இந்த விதைகள் எல்லாமே காஞ்சிரும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை ட்ரையாக நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. டைரெக்ட் வெயிலில் ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் இதை நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக உதிரி ஆகிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெயிலில் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி மொத்த மொத்தையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விதையை வந்து நம்ம இப்படி லைட்டாக அப்படி நுமுட்டினாலே போதுங்க, தனித்தனி பீஸாக வந்துடும் பார்த்தீங்களா. வெயிலில் நல்லா காஞ்சிச்சுனாலே இப்படி தான் வரும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம அப்படியே உடச்சி விடணும். இது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இது எவ்வளோ கட்டியாக இருக்கா. இப்போ இதை நான் அப்படி நுமுட்டின உடனே தூள் தூளாக ஓடணும் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள்,
அப்படியே சின்ன சின்ன பீஸாக தனித்தனியாக வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்படி நிமிட்டி எடுத்துக்கலாம். சவுண்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நிமிட்டும் போது இந்த மாதிரி கட்டி கட்டி பீஸாக இருக்கிறது எல்லாமே அப்படியே சிங்கிள் சிங்கிள் விதைகளாக விழ ஆரம்பிக்கும். நுமுட்டினவுடனே விதைகள் அப்புறம் அந்த மேலே இருந்த அந்த கருப்பு தோல் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும். அதை வந்து லைட்டாக புடச்சிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே காற்றுலேயே பறந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை விதையை சேகரித்தாச்சு பாருங்கள். எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே மணத்தக்காளி கீரை விதை தாங்க. நீங்களும் இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கிங்க. ஏன்னா வெளியே போய் நீங்கள் மணத்தக்காளி கீரை விதைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது, ரொம்ப ரேரு. ஏன்னா இதுலேருந்து விதை எடுக்கிறது அவ்வளோ இது கஷ்டமான வேலை கொஞ்சம். இது இந்த பழத்தை புழிஞ்சி எடுத்து இது பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை. இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை பழம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா போதும், அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்படியே பிழிஞ்சு விட்டாலும் கீரையை வந்து நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா பழத்துலேருந்து நம்ம கீரை விதையை சேகரிக்கணும் அப்படின்னா பழத்தை எடுத்து இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பிழிஞ்சி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு அப்படின்னா மணத்தக்காளி கீரை விதை நம்மளுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு செடி இருந்தாலே போதும், வீட்டில் பெரிய செடியாக வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மொத்தமாக ஒரு குரோ பேக்கில் கீரை குரோ பேக்கில் போட்டு மணத்தக்காளி கீரை அப்படியும் வளர்க்கலாங்க. நம்ம அரைக்கீரை, சீரக்கீரை, மிளகீரை, பருப்பு கீரை கட் பண்ணுற மாதிரி மணத்தக்காளி கீரை அப்படியும் கட் பண்ணி நம்ம எல்லா கீரையும் மாதிரி நம்ம சாப்பிட்லாங்க. மணத்தக்காளி கீரைலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. இந்த மாதிரி விதையை சேகரித்து பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணுன்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.